இதை நீங்கள் டைரெக்டாக பெட்ரோலே ஊற்றி கொடுத்தனாலும் ஸ்பாக் வந்து உருகாது, பொசுங்காது. இதை வச்சது இது எந்த இடத்துல வைக்கிறீங்களோ சரி, அந்த இடம் ட்ரை பண்ணி கொடுத்து கூடாக இருக்க இடத்துல இந்த ஸ்பாஞ்சை துடைச்சி தொடச்சாலும் சரி, கொதிக்கிற எண்ணெயே சிந்தினாலும் சரி, இந்த ஸ்பாஞ்சை வச்சு நம்ம தொடச்சிக்கலாம் சார் உங்களுக்கு. ஒரு நல்லா இருக்கும். அண்ணன் கொரியரே வந்து இவ்வளோ வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய ஆன்லைன் தான் நம்மளுக்கு போகுதுன்ட்டு இங்கே பாருங்கள். இப்போ கொட்டுறேன் நான் ஃபுல்லாக, அது ஃபுல்லாகவே ஆன்லைன் சென்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எந்த குறையும் இல்லாமல் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நான் கேரண்டி தரேன். இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து பார்ப்போம் சார். இது வந்து நம்ம லேடிஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ். அது என்னென்னு கேட்டீங்கன்னா வெயிட்லெஸ், ரொம்ப 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 வெயிட்லெஸ். தூக்கி பாருங்க, ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சும்மா லைட் ஷோல்டர் பெயின், முது ஒலி எதுவுமே வராது. ஏஜ் பர்சன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லேட்டஸ்ட் மாப்பு. ஆமாம் சார், ஃப்ளோர் கிளீனிங் மாப்பு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் மாப் போடணும்னு நினச்சாலும் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா வீடு துடைக்கிறது ரெண்டு பக்கெட் எடுத்துகிட்டு போகணும், அதில் வந்து கையில் புளிஞ்சிக்கிட்டு கொண்டுறதுலாம் கிடையாது. இதில் அப்படி கிடையாது, ஒரு பக்கெட் இருந்தால் போதும். அதுவும் பக்கெட்டை தண்ணியை நம்ம எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு டைம் நீங்கள் வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துட்டீங்கனாலே ஒரு 10-15 ஹால் சைஸை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஹால் சைஸை எடுத்துகிட்டு போகலாம். எடுத்துட்டு போகும்போது ஒரு டிராப் கூட தண்ணி வந்து வடியாது, கீழே வந்து வடியாது. இந்த லிவரை ஸ்க்யூஸ் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு வாட்டர் வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓ, இப்படி வந்து லிவரை புஷ் பண்ணால் மட்டும் வாட்டர் வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். அது வரைக்கும் ஒரு டிராப் கூட வாட்டர் வந்து ரிடியூஸ் ஆகாது. ஓகே, இந்த மாதிரி லிவரை ஸ்க்யூஸ் பண்ணால் மட்டுமே தான் வாட்டர் ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுவரைக்கும் ஒரு டிராப் கூட வாட்டர் ரிடியூஸ் ஆகாது உங்களுக்கு. ஓகே ஓகே சார். ஒன்றுமே இல்லை, நம்ம வாட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லிக்விட் சோப் ஆயிலோ சர்ஃபெக்சிலோ நம்ம என்ன லிக்விடனோ வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு இதை ஃப்ரண்ட்டில் வச்சு மூவ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஃப்ரண்ட்ல வச்சு மூவ் பண்ணும்போது தண்ணி ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதே பேக்ல மூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த வாட்டர் அதுவே உங்களுக்கு சுத்தமா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு நம்ம ஹால் ஃபுல்லா க்ளீன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓ, இந்த மாதிரி. ஆமா, சேர்த்து போயிடலாம், வேலையை ஈஸியா பண்ணிக்கலாம். எடுத்துட்டு போகும்போது ஒரு டிராப் கூட அழுக்கு தண்ணி சொட்டு சொட்டுன்னு வாட்டர் எல்லாம் வடியாது, கையில போட்டு புளியன்ற அவசியம் கிடையாது. இந்த லிவர் எஸ்கியூஸ் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் வந்து ரிடியூஸ் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. சூப்பர் சார், யூஸ்ஃபுல்லா, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்ப குழந்தைங்க இருக்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க, பால் டீ எல்லாம் கண்டிப்பா அடிக்கடி சிந்துவாங்க. இந்த மாதிரி டீ, பால் டீ, சாம்பார் சட்னி, இந்த மாதிரி எது சிந்தி கிடந்தாலும் நம்ம துணியை வச்சு தொடச்சுட்டு இருப்போம். தொடச்சதுக்கு அப்புறம், ஆமா சார், தொடச்சதுக்கு அப்புறம் பிசுபிசுப்பு கரை அப்படிதான் இருக்கும். இந்த மாப்பு ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு ஜஸ்ட் பின்னாடி இழுத்திங்கனாலே போதும். ஒண்ணுமே ரொம்ப ஸ்டெயின் பண்ண அவசியம் கிடையாது, ஒத்த விரல்ல சும்மா பின்னாடி இழுத்திங்கனாலே போதும். அந்த பாலோ டீயோ சாம்பாரோ சட்னியோ எதுவா இருந்தாலும் சரி, சுத்தமா உங்களுக்கு அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும். ஒரு டிராப் கூட ரொம்ப கஷ்டப்படல, ஒரே விரல்ல தான் எடுத்துட்டு போகும்போது ஒரு டிராப் கூட அந்த வடியாது, டீ வடியாது. இந்த லிவரை ஒத்த விரல ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு 5 விரல பிடிச்சி இழுக்கன்ற அவசியம் கிடையாது, ஒத்த விரல ஸ்க்யூஸ் பண்ணிக்கலாம். தனியா ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே, தனியா வந்துடும். தனியா வந்து டீ மட்டும் தனியா வந்துடும் உங்களுக்கு. ஓகே சார், ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வீடை வந்து கூட்டி விடுவாங்க. கூட்டி விட்டுட்டு தான் வீடு துடைப்பாங்க. இந்த மாப்பு தான் கூட்டி விட தேவையில்லை, அவசியமே இல்லை, அப்படியே இருக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்க, இவ்வளோ மண்ணு டஸ்ட்லாம் இருக்குல்ல, ஓகே இப்போ இந்த இடத்துல போடுறேன். உங்கள் வீட்டில் கண்ணத்தில் ஃபைன் டஸ்ட், மணல், ஹேர், முடி, சின்ன சின்ன ஃபைன் டஸ்ட்லாம் இருக்கும். இல்லை நம்ம என்ன தான் வீடை கூட்டி விட்டாலும் சில ஃபைன் டஸ்ட் பவுடருமா டஸ்ட்லாம் எடுக்கவே முடியாது. ஆமாம், ஃபுல்லாக வந்து எடுக்க முடியாது. ஆனால் அந்த மாப்பை வச்சு ஜஸ்ட் பின்னாடி மட்டும் இழுத்தினாலே போதும், வீடை தொடச்ச மாதிரி இருக்கும், வீடை கூட்டின மாதிரி இருக்கும். கண்ணுக்கு தெரியா ஃபைன் டஸ்ட் பவுடருமா டஸ்ட் முத கொண்டு எல்லாமே ஈஸி ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு. ஓகே, வந்து பக்கத்தில் பாருங்க சார். இந்த மண்ணு டஸ்ட்டு முடி, நாய் முடி, பூனை முடியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒட்டிட்டு வந்துடும். இதில் நம்ம கையில் எடுக்கணுமோ தட்டி விடணுன்ற அவசியம் கிடையாது. வாட்டரில் டிப் பண்ணிட்டு இந்த லிவர் எஸ்கியூஸ் பண்ணுறப்ப எல்லாமே தண்ணியோட போயிடும் சார். ஓ, இந்த மாதிரி எல்லாமே தண்ணியோட போயிடும், எதுவுமே கொஞ்சம் கூட இருக்காது.
ஃபுல்லா வந்து எல்லாமே பாட்டில போயிடும் உங்களுக்கு. ஓகே, நம்ம அலசணும்னு கூட தேவையே கிடையாது. ஒரே ஒரு இது மட்டும் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கிச்சன் கேஸ் ஸ்டவ் பின்னாடி பாத்தீங்கன்னா ஆயில் பச கொட்டும். ஆமா, அது ரொம்ப கஷ்டம். எதை போட்டு சுரண்டாலும் சுரண்ட முடியாது. பட் இந்த பாப அது கிளீன் பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிட்டு கிச்சன் செவத்துல என்ன பச இருந்துச்சுன்னா வாட்டர் லிக்விட மிக்ஸ் பண்ணிட்டு கிச்சன் டைல்ஸ் உள்ள என்ன பச, பாத்ரூம் டைல் சோப்பு கரை, பீரோல டைனிங் டேபிள், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், கார் பாடி, கார் கிளாஸ், விண்டோஸ் கிளாஸ், ஷோகேஸ் கிளாஸ் மட்டும் கிளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கிராச்சஸ் இல்லாம கிளீன் பண்ணிக்கலாம். வந்து ரொம்ப ஹெவியெல்லாம் ஹெவியெல்லாம் கிடையாது. ரொம்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு இழுத்தினாலே போதும் ஆயில் பச எல்லாமே ஒட்டிட்டு வந்துடும். இந்த ஸ்பாஞ்ச் ஒட்டிட்டு வந்துடும். அந்த ஸ்பாஞ்ச் ஆயில் பச எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வாட்டர் டிப் பண்ணிட்டு லிவர் ஸ்கியூஸ் பண்றப்ப அந்த ஆயில் பச எல்லாமே தண்ணியோட போயிடும் சார். ஓகே, எதுவுமே கொஞ்சம் கூட இருக்காது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா வீடு கிளீன் பண்றதை பார்த்தாச்சு, கிச்சன் கிளீன் பண்றதை பார்த்தாச்சு, அடுத்து பாத்ரூம். ஓகே, பாத்ரூம் கிளீன் பண்ணா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கரையா இருக்கும், ஆசிட் அப்ளை பண்ணுவாங்க. எந்த மாப்பில் நீங்க ஆசிட் அப்ளை பண்ணாலும் ஸ்பாஞ்ச் மெல்ட் ஆயிரும், உருகிரும், நூல் மாப்பினா ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் இந்த மாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா ஆசிடே அப்ளை பண்ணலாம். ஆசிட் அப்ளை பண்ணலாம், ஆசிடே அப்ளை பண்ணலாம். சாதாரண ஸ்பாஞ்சில் ஆசிடே பெட்ரோல் போட்டு கொடுத்தா ஸ்பாஞ்ச் உருகிரும் பொசுக்கிரும். இல்ல நீங்க டைரக்டா பெட்ரோலே ஊத்தி கொடுத்தனாலும் ஸ்பாஞ்ச் வந்து உருகாது, பொசுங்காது. ஒண்ணுமே ஆகாது. ஸ்பாஞ்ச் ஹீட் ஆகாது, ஸ்பாஞ்ச் மெல்ட் ஆகாது. இதை பெருஸ் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா வீடு கிளீன் பண்றது பார்த்தாச்சு, கிச்சனை பார்த்தாச்சு, பாத்ரூம் பார்த்தாச்சு, அடுத்து ஃபேன் கிளீனர். இதை பெருஸ் பண்ணிட்டு ஃபேன் ரெக்கையில உள்ள ஒட்டடை கிளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேன் ரெக்கையில ஒட்டடைச்சுன்னா ஜஸ்ட் அப்படியே வச்சு பின்னாடி இழுத்தினாலே போதும், ஃபேன் ரெக்கையில ஒட்டடை மோத கொண்டு எல்லாமே ஈஸியா எடுத்து வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம கையில எடுக்கணும் போது தட்டி விடணுன்ற அவசியமே கிடையாது. ஆமா சார், வாட்டில் டிப் பண்ணிட்டு இந்த லிவரை ஸ்கியூஸ் பண்ணிங்கனாலே போதும் எல்லாமே தண்ணியோட போயிடும். எதுவுமே கொஞ்சம் கூட இருக்காது சார் உங்களுக்கு, எதுவுமே கொஞ்சம் கூட இருக்காது, எல்லாமே தண்ணியோட போயிடும். ஓகே, வெயிலில் வைக்கக்கூடாது. இந்த மாப்பை பொறுத்த வரைக்கும் வெயிலில் வைக்கக்கூடாது. எப்போ யூஸ் பண்ணுறதுனால ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு பண்ணாலே போதும், சர்வீஸ் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நமக்கு கால் பண்ண மாட்டாங்க சார். ஓகே, சிம்பிள் மெத்தட், ரொம்ப 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 வெயிட்லெஸ் தான். ஓகே, ஆமாம் சார். எத்தனை வருஷம் வரும் சார் இது? ஆக்சுவலாக வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் 1400 ஸ்கொயர் ஃபீட் டெய்லியுமே யூஸ் பண்ணாலும் ஸ்பாஞ்சோட லைஃப் 4 வருஷம். நம்ம யாரும் டெய்லி யூஸ் பண்ண போகிறது கிடையாது, வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இந்த ஸ்பாஞ்ச் லைஃப் 6 to 7 இயர்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணணும். ரொம்ப யூஸ் பண்ணால் 4 வருஷம், 4 வருஷம் வரும். அதிகபட்சம் நீங்க டெய்லியுமே ரஃப்பா போட்டு அடிச்சாலும் 4 இயர்ஸ் லைஃப். நம்ம 3 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். 3 இயர்ஸ்ல ஒரு ஸ்க்ரூ போனா கூட சரி, போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிட்டா ஸ்பேரா கொரியர் அனுப்பிடுவோம். நீங்களே ஃபிட் பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இப்ப ஏன் தெரியுது இவ்வளவு கொரியர் வந்து? ஆமா, கண்டிப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பால்டி சாம்பார் சட்னி, இந்த ம
இந்த மாப்பு ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு ரொம்ப ஸ்டெயின் பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒத்த விரல்ல பின்னாடி இழுத்தினாலே போதும். பாருங்க அங்க ஒரு விரல் ஒத்த விரல்ல பின்னாடி இழுத்தினாலே போதும். அந்த பால் டீயோ சாம்பாரோ சட்னியோ எதுவா இருந்தாலும் சரி சுத்தமா அப்சர்வ் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம ஃபேனை போட்டுதான் காய வைக்கணும் அவசியம் கிடையாது. வித்தின் செகண்ட் இடமே காஞ்சிரும். எடுத்துட்டு போகும்போது ஒரு டிராப் கூட சொட்டு சொட்டுன்னு வரியாது சார். உங்களுக்கு இந்த லிவரை ஸ்கியூஸ் பண்ணா மட்டுமே தான், ஒத்த விரல் இழுக்கலாம் லிவரை ஸ்கியூஸ் பண்ணா மட்டுமே தான் ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஓகே எல்லாமே தண்ணியோட போயிருச்சு. உங்களுக்கு கீழே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஆமா அண்ணன் ஒரே ஒரு விரல நம்ம போட்டு இது பண்ணி இருக்கிறதுக்கு ஒரு விரல் அண்ணன் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அடுத்து வந்து நம்ம வெயில் காலத்துக்கு வந்தாச்சு. அடுத்து என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க வெயில் காலத்துக்கு? வெயில் காலத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன் வச்சிருக்கோம் சார். நம்ம ஆக்சுவலாக இது வந்து டவர் ஃபேன்ஸ். உங்களுக்கு இது வந்து எப்படின்னா வீட்டில் இருக்க ஹீட்டான ஏரை சக் பண்ணி உங்களுக்கு கூலிங்காக கொடுக்கும். ஓகே ஹீட்டானதை கன்வெர்ட் பண்ணி கூலிங்காக கொடுக்கும். ரூமோட டெம்பரேச்சரை கம்மி பண்ணிடும் உங்களுக்கு. ஓகே நம்ம சீட் போட்டிருப்பாங்க ஆஸ்பிரா சீட் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி வீட்டில் ஃபேன் போட்டிங்கன்னா வெக்கையான காற்று தான் இறங்கும். ஓகே பட் இந்த இடத்துல இந்த ஃபேனை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சாலும் வெக்கையான காற்று இருந்து வர வந்து பாடியை ரொட்டேட் ஆகும். இந்த மாடல் வந்து 2900 வரும் உங்களுக்கு.
எல்லாமே சரி, தண்ணி ஊத்தாம ஐஸ் கியூப் போடாம கேஸ் ஃபில் பண்ணாம ரூம்ல இருக்க வெக்கையான காத்தை எடுத்து கூலிங்கா கொடுக்கும். ஓகே, ரூமோட, ஆமா ரூமோட டெம்பரேச்சரை டோட்டலா கம்மி பண்ணிடும். ரூம்ல வெக்கையான காத்தே இருக்காது, இதுல இருந்து வர ஏர் கூலிங்கா தான் வரும். ஓகே, கன்வெர்ட் பண்ணி இப்ப என்னன்னா நம்மளுக்கு ஹீட்டான காத்தை கன்வெர்ட் பண்ணி கூலிங்கா எதுவுமே பண்ண தேவை, வேற எதுவுமே தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. உங்களுக்கு வந்து காத்தை வந்து அப்படியே நம்மளுக்கு வெயில் காலத்துல வெக்கையா இருக்கிறது அப்படியே கூலிங்கா கூலிங்கா கொடுத்து. நல்ல ப்ராடக்ட் தான், அண்ணா வந்து வாரண்டியும் கொடுத்துட்டாங்க, இன்ஜின் மோட்டருக்கும் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா வந்து எல்லாமே வந்து சூப்பரா தான் வச்சிருக்காங்க, எல்லாமே ஒர்த்தான ப்ராடக்டா தான் இருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை எடுத்துட்டு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கீழே ரிவ்யூவும் பார்த்த அண்ணனுக்கு சூப்பரா தான் சொல்லியிருக்காங்க, அதனால தான் வந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்போ வந்து வெயில் காலத்துக்கு சொல்லிட்டீங்க, கம்ப்ளீட் பேக்கேஜா ஒரு எனக்கு இது சொல்லிட்டீங்க, அடுத்து நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க? அது பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ஸ்பாஞ்ச் இருக்கு சார், இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் சார் உங்களுக்கு. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பால் டீ எல்லாம் சிந்திச்சுன்னா இந்த கேஸ் ஸ்டவ்ல சிந்திரும், அதை நம்ம துணியை வச்சு தொடச்சிட்டு இருப்பாங்க சார் உங்களுக்கு. ஓகே ஓகே சார், இந்த ஸ்பாஞ்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி சார் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த ஸ்பாஞ்சில் ஓகே, இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வச்சுட்டு இது எந்த இடத்துல வைக்கிறீங்களோ சரி அந்த இடம் ட்ரை பண்ணி கொடுத்துரும். அப்படியே ட்ரை பண்ணிடும், அப்படியே பேக்கில் இழுத்திங்கனாலே போதும். அந்த பால டீ சம்பரசி எதுவும் வந்தாலும் சரி சுத்தமாக அப்சர்வ் பண்ணி கொடுத்துரும், வித்தின் செகண்ட்ல காஞ்சிடும். ஓகே சார், அந்த டீ எல்லாமே இங்கே இருக்கு, இருக்கா சுத்தமாக பிசு பிசுப்பே இருக்காது. அந்த டீயை இப்படி புழுந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீ தனியாக வந்துடும் சார் உங்களுக்கு. ஓகே, அது மட்டும் தனியாக வந்துடும். இந்த ஸ்பாஞ்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளோ ஹீட்டான அடுப்பு வந்து அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல பால் டீ எல்லாம் சிந்திடும், சூடாக தான் இருக்கும். அந்த இடத்துல சூடாக இருக்கிற இடத்துல இந்த ஸ்பாஞ்சை துடைச்சி தொடச்சாலும் சரி, கொதிக்கிற எண்ணெயே சிந்தினாலும் சரி, இந்த ஸ்பாஞ்சை வச்சு நம்ம தொடச்சிக்கலாம் சார் உங்களுக்கு. ஓகே, ஸ்பாஞ்சை வச்சு, ஆமாம் இதே இதே அதே ஃபாலிங் ஒரு ஃபைபர் மெட்டீரியல் தான், ஹீட்டான எவ்வளோ ஹீட் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. இந்த ஸ்பாஞ்சோட லைஃப் 3 வருஷம் சார், ஜஸ்ட் 100 ரூபீஸ் மட்டுமே தான். 100 ரூபீஸ்க்கு 3 வருஷம், 3 வருஷம் கேரண்டியே கொடுக்குற ஸ்பாஞ்ச். 3 வருஷம் பிஞ்சு போயிடுச்சு சொன்னீங்கன்னா நான் வேற பீஸே கொடுத்துருவேன் சார் உங்களுக்கு, வேற பீஸ் கொடுக்குற வேற பீஸே கொடுக்கு. அந்த அளவுக்கு ஒர்த்து சார், 3 வருஷம் 5 வருஷம் தாராளமா யூஸ் பண்ணலாம். 100 ரூபாய்க்கு இன்னொரு ப்ராடக்ட் அண்ணா வந்து நம்ம கிட்ட வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே கேரண்டி இருக்கு சார். ஓகே அண்ணன், ஃபயர் ஒல்லாம் வச்சதான் இருக்காரு, வாரண்டி கொடுக்குறாரு. இப்ப என்னன்னா புதுசா வந்து இன்னொன்னு பிஞ்சிச்சுன்னா இன்னொன்னு வாங்கிக்கிங்க அப்படின்றாங்க, என்னன்னு சொல்றதே தெரியல அண்ணா. அடுத்து பாத்தீங்கன்னா சார், இது வந்து பாத்ரூம் மேட் சார். ஓகே, இதுல என்ன கை யூஸ் வச்சிருக்கீங்க? இது வந்து இப்ப ஆர்டினரி மேட்ல என்ன பண்ணுவீங்க, இப்ப நமக்கு தண்ணிய மேட்டை போட்டுட்டு இப்படி பண்ணோம்னா மேட் வந்து சுருங்கிடும். ஆமா, அது டைல்ஸ்ல போட்டா கிரிப்னஸ் மிஸ் ஆகும். ஆமா, ஃபுல்லா அந்த டைல்ஸ் வந்து வழுக்கும். பட் இந்த மேட் வந்து பாத்தீனா அந்த மாதிரி வழுக்காது சார். ஓகே, இந்த மேட் அந்த மாதிரி வழுக்காது, எவ்வளவு தண்ணி சிந்தினாலும் சரி, எவ்வளவு தண்ணி சிந்தினாலும் சரி அப்சர்வ் பண்ணிரும். மேட் காலை வச்சிட்டு இழுத்தாலும் சரி மேட் வந்து ரொட்டேட் ஆகாது, ஸ்லிப் ஆகாது. மேட் வந்து ஸ்லிப் ஆகாது, போட்ட இடத்துல அப்படி எந்த இடத்துல போறீங்களோ அந்த இடத்துல மேட் வந்து ஸ்லிப் ஆகாது. ஓகே, கிரிப்னஸ் மிஸ் ஆகாது. நம்ம கையில எடுத்தா மட்டுமே தான் மேட் வருமே தவிர காலை போட்டு திருவுனாலும் சரி மேட் வந்து மிஸ் ஆகாது, அப்படியே தான் சார் இருக்கும். கிழிஞ்சு போகாது மேட்டு, கிழிஞ்சு போகாது மேட்டுக்கு. நான் 3 வருஷம் கேரண்டி கொடுக்குறேன், யாருமே தர மாட்டாங்க, நாங்க மட்டும் தான் தரேன் 3 வருஷம் கேரண்டி. 3 வருஷம் கேரண்டி. ஆமா சார், அண்ணன்ட்ட வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிறையா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கே போயிட்டு வாங்கணும் அப்படின்னு தோணும், இப்போ வரும்போது நானே இப்போ வாங்கலாம் தான் தோணுது. அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் டெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொரு இது வந்து அழகாக டெஸ்ட் பண்ணாங்க, கண்டிப்பாக வந்து வாங்க. ஏன்னா ஒத்தான ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு போகிறது ஃபுல்லாமே லோ காஸ்ட்லேயும் வச்சுருக்காங்க. ஓகே, நான் இது மட்டும்தான் வச்சுருக்கீங்களா இல்லை எக்கச்சக்கமான வச்சுருக்கேன்? எக்கச்சக்கமான இருக்குது சார், எல்லாமே இருக்குது. நம்ம வீடு கிளீன் தேவையானது எல்லாமே இருக்குது, பாத்ரூம் கிளீன் பண்ணுற ப்ரெஷ் இருக்குது, ஃபேன் கிளீனர் இருக்குது. இப்போ இந்த ஃபேன் கிளீனர்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள் சார், இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், இது ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபேன், இப்போ ஃபேன் ரெக்கை ஒட்டடிக்குன்னா இதை அப்படி மடக்கிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி மடக்கிக்கிட்டு ஃபேன் ரெக்கையில் மேலே டாப்பில் உள்ள டஸ்ட்டுங்களை ஈஸியாக க்ளீன் பண்ணிட முடியும். ஓகே, மேலே மேலே உள்ள அதே மாதிரி கை இடுக்கில் போக, கை வந்து போக முடியாது இடுக்கில் கூட, இதை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இடுக்கு போக முடியாத இடத்துல கூட ஈஸியாக வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிளாத், இது வந்து கழட்டி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓ, இதை கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க கிளாத் அவ்வளோ சாஃப்டா இருக்குது, சாஃப்டா இருக்கும். நம்ம லேப்டாப்லாம் எல்லாமே கிளீன் பண்றது எல்லாமே ஈஸியாக கிளீன் பண்ணிக்கலாமா சார்? உன்னே வந்து அட்டகாசம் பண்ணிட்டாரு, அது மட்டும் தான் சொல்ல முடியும். இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஒர்த்தான ப்ராடக்ட், உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க, கண்டிப்பா வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். கண்டிப்பா அந்த வீடியோ எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும் நம்புறேன். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. எறப்பும் அவன் கையில நாம வாழும் வாழ்க்கை நம்ம கையில, பிறப்பும் இறப்பும் அவன் கையில நாம